Hello friends, in this video, we will see the video. If you are not subscribed to our channel, please subscribe. If you are not afraid, we will be able to do it easily. If you are miss the score, so if you miss this video, please check this video. Let's see the details of the video. One sentence is, what is the question? That's why you can answer the question. If you know the definition of the question, you can answer the question. வகைப்படும் என்னென்ன அப்படிን பார்த்தோம்னா அரிவினா அரியாவினா ஐயவினா கொளல்வினா கொடைவினா ஏவல்வினா இதுதான் வினாவோட 6 விகை விடை வந்து 8 இருக்கு அத டீடைலா பாப்போம் ஃபர்ஸ்ட் அரிவினா அப்படினா என்ன அப்படினா எனக்கு ஒரு क्वेश्चन வந்து தெரியுது அது வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியதா அந்த क्वेश्चनோட ஆன்சர் தெரியதா அப்படி நான் கேக்குறது வந்து அரிவினா அரியாவினா அப்படினா எனக்கே அந்த ஆன்சர் தெரியாது ஆனா நான் அது உங்ககிட்ட கேக்குறேன் அப்படினா அது அரியாவினா இதுவே ஐயவினானா எனக்கு அந்த ஆன்சர் வந்து தப்பா சரியானு தெரியாது அத வந்து உங்ககிட்ட நான் கேக்குறேன் அப்படினா அது வந்து ஐயவினா அடுத்து கொளல்வினா கொடைவினா ஏவல்வினானா என்னன்னு பாப்போம் இப்போ கொளல்வினா அப்படினா என்னன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ட்ட நான் கேக்குறேன் பணம் இருக்கா அப்படினு கேக்குறேன் அது வந்து எதுக்காக கேக்குறேன் அப்படினா எனக்கு வந்து அந்த பணம் வேணும் அதனால வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படினு கேட்டா அது வந்து கொளல்வினா கொடைவினானா அதே क्वेश्चन தான் பணம் இருக்கான்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன் ஆனா வந்து உங்ககிட்ட பணம் இல்லனா நான் வந்து உங்களுக்கு தர போறேன் அப்படினா அது வந்து கொடைவினா கொடைனாலே தெரியும் ஏதாவது ஒன்னு தரது தான் அததான் கொடைன்னு சொல்வோம் சோ கொடைவினாங்கிறது உங்களுக்கு பணம் இல்லனா நான் தரேன் அதுக்காக நான் என்ன क्वेश्चन கேக்குறேன் பணம் இருக்கா அப்படிን கேக்குறேன் அப்படினா அது வந்து கொடைவினா ஏவல்வினா அப்படினா ஒரு வேளை வந்து நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படினு நான் சொல்றது வந்து ஏவல்வினா கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அரிவினா அரியாவினா ஐயவினா கொளல்வினா கொடைவினா ஏவல்வினா क्वेश्चनல இந்த சென்டென்ஸ்லயே உங்களுக்கு வந்து அதனோட டெஃபினிஷன் வந்து ஈஸியா தெரிஞ்சிருக்கும் அடுத்து விடை பாப்போம் விடை 8 வகைன்னு சொன்னோம் அதனோட டெஃபினிஷன் பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து சுட்டு விடை அப்படினா என்ன அப்படிን பார்த்தோம்னா என்கிட்ட ஒன்னு கேக்குறீங்க அதுக்கு இதுதான் அது இல்ல அதுதான் இது அப்படி நான் ஒரு ஆன்சர் சொல்றேன் பாருங்க ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டி அது வந்து சுட்டு விடைன்னு சொல்றோம் நேர் விடை அப்படினா என்னன்னா நீ இந்த வேலையை செஞ்சிரறியா அப்படி என்ன பார்த்து கேக்குறீங்க நான் வந்து ஆ செஞ்சறனே அப்படி சொன்னா அது வந்து நேர் விடை இதுவே எதிர் விடை என்ன அப்படி பார்த்தோம்னா நீ இந்த வேலையை செஞ்சிரறியா அப்படினா அதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படினு அத மறுத்து சொல்றது வந்து எதிர் விடைன்னு சொல்றோம் அடுத்து பார்த்தோம்னா விடையோட நான்காவது வகை ஏவல் விடை ஏவல் விடைனா என்னன்னா நீ இந்த வேலைய செஞ்சறியா அப்படி என்ன பாத்து கேக்கும்போது நான் திருப்பி வந்து அத உங்க தலையிலேயே கட்டிறேன் நீ அந்த வேலைய செஞ்சிரு அப்படினா அது வந்து ஏவல் விடை புரிஞ்சதா அடுத்து பாப்போம் அடுத்து வந்து வினாதல் விடை வினாதல் விடைனா என்ன அப்படி பார்த்தோம்னா இப்போ உங்க ஃப்ரெண்ட பத்தி நீங்க கேக்குறீங்க நாளைக்கு நீ வரையா அப்படி கேக்குறீங்க அதுக்கு அவங்க இருந்து ஏன் நாளைக்கு நான் வர மாட்டேனா அப்படினு அந்த क्वेश्चनல இருந்து ஆன்சர் சொன்னாங்க அப்படினா அது வந்து வினாதல் விடை அடுத்த டைப் பார்த்தோம்னா உற்றது உருதல் விடை அது என்ன அப்படி பார்த்தோம்னா அடுத்து உற்றது உரைத்தல் விடை இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்த்து ஏன் நீ இது வரல அப்படிን கேக்குறீங்க அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்வாங்கல எனக்கு தலவலிச்சது பாதனால நான் வரல அப்படினு சொன்னா அது வந்து உற்றது உரைத்தல் விடை உருவது குரல் விடை அப்படினா இந்த வேலைய நீ செஞ்சறியா அப்படினு உங்க ஃப்ரெண்ட பார்த்து கேக்கும்போது அவங்க வந்து ஐயோ இதெல்லாம் பண்ண இடுப்பு வலி வந்துரும் உடம்பு வலி வந்துரும்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்வாங்க பாருங்க அது வந்து உருவது குரல் விடை அடுத்து இனமொழி விடை இனமொழி விடை எப்படி சொல்லணும் அப்படினா உங்ககிட்ட இது இருக்கா அப்படி நான் கேட்டா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டீங்க என்கிட்ட இது இருக்கு நீ வாங்குறியா அப்படினு வேற ஒன்ன சொல்லுவீங்க பாருங்க அது வந்து இனமொழி விடை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத வெச்சு இத நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க ஒரு கதை மாதிரி இத ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படினா கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல இதுல இருந்து என்ன क्वेश्चन கேட்டாலும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் எழுதிடுவீங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துறீங்கன்னா கண்டிப்பா இதல நல்ல மார்க் வாங்குவீங்க நல்லபடியா எக்ஸாம் பண்ணுங்க थैंक यू